சகானா ஜுவல்ல பதினைந்த வருட் பதினை வடக்கில் உள்ள அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றாக இணைக்க திட்டம் டக்ளஸ் மறுப்பு தீப்பட்டி எம்டி நியூ டைமண்ட் கப்பலில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவை அடைத்து சுளியோடிகள் பத்து எம்பிக்கள் பாச்சலுக்கு தயார் சிங்கள ஊடகம் தகவல் கொழும்பிலிருந்து மன்னாருக்கு வரப்பட்ட ஒரு தொகுதி மதுபானம் மீட்பு இருவர் கைது இரவு குடும்ப பண்ணிற்கு நேர்ந்த கதை இலங்கைக்கு கள்ளத்தோணியில் கடத்த முயன்ற ஆயிரம் கிலோ மஞ்சள் கைப்பற்றல் வாகனதாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஜாழ்ப்பாண சனத்தொகை தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் தரமுயர்த்தப்பட உள்ள துறை உறுதியளித்தார் மஹிந்த வடக்கில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வட மாகாணத்தின் புத்திஜீவிகள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழுவினரே இந்த முயற்சியில் இறங்கியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த மத்தியஸ்தர்கள் ஏற்கனவே ஆர் சம்பந்தன் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளனர் இருப்பினும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த கூட்டணியில் சேர மறுத்துவிட்டார் என குறிப்பிடப்படுகின்றது மற்ற கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து இந்த அமைப்பை முன்னோக்கிக் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக அமைப்பின் உறுப்பினர்கள் கூறியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் திகதி தீ விபத்துக்குள்ளான எம்டி நியூ டைமண்ட் கப்பல் மட்டக்களப்புக்கு கிழக்காக நாற்பத்தி ஐந்து கடல் மைல் தொலைவிற்கு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடற்படையின் சுழியோடிகள் எம்டி நியூ டைமண்ட் கப்பலின் அடிப்பாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளை அவதானித்தனர் இதன்போது கப்பலின் சிவாட்டர் இன்லேட் என்ற பகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது இடதுபுறத்தில் நீர்மட்டத்திலிருந்து சுமார் பத்தொன்பது தசம் மூன்று மீட்டர் கீழும் வலதுபுறத்தில் நீர்மட்டத்திலிருந்து பதினாறு மீட்டருக்கு கீழே இருந்த இரண்டு கடல் நீர் நுழைவாயில்களுடன் இணைக்கப்பட்டுள்ள உள்குழாய் அமைப்பு சேதமடைந்தது கண்டறியப்பட்டுள்ளது இதனூடாக கடலில் கலக்கும் அசகு எண்ணெயை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இந்திய கடலோர காவற்படை திணைக்களம் மற்றும் ஏனைய தரப்பினரும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதேவேளை இந்திய கடலோர காவற்படை திணைக்களத்திற்கு சொந்தமான டொனியர் டக விமானமும் தேவையேற்படின் பயன்படுத்த மத்தளை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோடபாய தலைமையிலான அரசாங்கம் கொண்டுவரவுள்ள இருபதாவது அரசமைப்பு திருத்தத்தை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்க தயாராக உள்ளதாக முக்கிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அரசமைப்பின் இருபதாவது திருத்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்படும் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் தமது ஆதரவை தெரிவிப்பார்கள் என அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அரசின் முக்கிய புள்ளிகளுக்கும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடல் வெற்றிகரமாக அமைந்துள்ளது நாட்டை விரைவான வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல வலுவான அரசாங்கம் இருக்க வேண்டுமென்றும் அதை ஆதரிக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமகே எதிர்வரும் பத்தாம் திகதி நாடாளுமன்றத்தில் பத்து முதல் பதினைந்து வரையான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசமைப்பின் இருபதாவது திருத்தத்தை ஆதரிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இதனிடையே பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த அரசாங்க எதிர்ப்பார்ப்பாட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்காதது அரசியல் அரங்கில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறுபான்மை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க விரோத போராட்டங்களில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு துண்டை அணிந்திருந்து சபையை விட்டு வெளியேறி இருபதாவது திருத்தத்தை எதிர்த்து மாதுல்வேவ சோபித தேரர் சிலைக்கர்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போதிலும் இந்த குழு பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அனுமதி பத்திரமின்றி கொழும்பிலிருந்து மன்னாருக்கு வரப்பட்ட ஒரு தொகுதி மதுபானம் நேற்று மாலை மன்னார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் மன்னார் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவல்களுக்கு அமைவாக மன்னார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் கஸ்தூரி ஆராய்ச்சியின் பணிப்புரைக்கு அமைவாக மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் கிருஷ்ணாந்தன் தலைமையில் மன்னார் போலீஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து குறித்த மதுபான பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் அனுமதி பத்திரமின்றி கொழும்பிலிருந்து மன்னார் முருங்கன் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் மன்னார் சவுத் பார் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட போதே நேற்று மாலை மன்னார் தள்ளாடி சந்தியில் வைத்து போலீசார் இதனை கைப்பற்றியுள்ளனர் பாரஊர்தியொன்றினுள் முழுமையாக சுற்றி பியர் போத்தல்கள் அடுக்கி வைத்து விமான முறையில் அனுமதி பத்திரமின்றி எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் கொண்டு அறுநூற்றி அறுபது மதுபான போத்தல்கள் கொண்டு வந்த மன்னார் தள்ளாடி சந்தியில் வைத்து போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு அன்றாது புறத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு பாரஊர்தி மற்றும் கைப்பற்றப்பட்டு சட்டவிரோத மதுபான போத்தல்களையும் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்மராட்சி மீசாலை பகுதியில் நேற்றிரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஸ்ரீதரன் பவானி வயது நாற்பது என்ற குடும்ப பெண் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது முகங்களை கருப்பு துணிகளால் மறைத்தபடி சென்ற வாழ்வெட்டுக்குழு குடும்பத் தலைவியான பெண்ணை சரமாரியாக வெட்டிச் சரித்துள்ளனர் உடல் முழுவதும் வெட்டுக்காயத்திற்குள்ளான பெண் உயிராபத்தான நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகம் மண்டபம் அருகே கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கள்ளத்தோணியில் கடத்த முயன்ற ஆயிரம் கிலோ சமையல் மஞ்சளை கடலோர போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக வாகன ஓட்டுநர் உட்பட மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு மிளகு மஞ்சள் கடத்த உள்ளதாக ராமேஸ்வரம் கடலோர காவல் ஆய்வாளர் கனகராஜுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் மண்டபம் மெரைன் நிலைய பாதுகாவலர்கள் வேதாளை கடற்கரை விரைந்தனர் அப்போது குஞ்சர் வலசை பகுதியிலிருந்து வேதாளை நோக்கி கடற்கரை வழியாக சரக்கு வாகனம் ஒன்று வந்துள்ளது வாகனத்தை நிறுத்திய கடலோர போலீசார் வாகனத்தை சோதனை செய்ததில் முப்பத்தி நான்கு மூடைகளில் சமையல் மஞ்சள் பதுக்கி வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் லோகா வெங்கடேஷ் வயது முப்பத்தி மூன்று மற்றும் வேதாளை பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் வயது முப்பத்தி ஆறு சஹிபுல்ல வயது நாற்பது ஆகிய மூன்று பேரை கைது செய்த மெரைன் போலீசார் முப்பத்தி நான்கு பண்ணல்களில் இருந்து ஆயிரம் கிலோ மஞ்சள்களை பறிமுதல் செய்தனர் ஸ்ரீலங்காவில் வாகனங்களுக்கான வருடாந்த வரி அனுமதி பத்திரத்தை பெற வரும்போது புகை சான்றிதழ் மற்றும் காப்புறுதி சான்றிதழ் இருப்பது கட்டாயம் என மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் சுமித் அழகோன் தெரிவித்துள்ளார் வரி அனுமதி பத்திரத்தை பெற வரும்போது புகை சான்றிதழ் தேவையில்லை என வெளிவரும் செய்திகளில் உண்மையில்லை எனவும் அவ்வாறான எந்த ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் வாகன புகை பரிசோதனையை நீக்குவது தொடர்பில் கொள்கை முடிவு ஒன்று எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் குடாநாட்டில் சனத்தொகை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து செல்வதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த தகவலை மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை விடவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சனத்தொகை வீழ்ச்சியடைந்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகள் வருடாந்தம் மேற்கொள்ளும் கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த போக்கு நிலைமை தெரியவந்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பதினேழில் யாழ் மாவட்டத்தில் ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஒன்பது மக்கள் வாழ்ந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆறு லட்சத்து பதினயாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி மூன்று மக்களே வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பனிரெண்டு முப்பத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின் பிரகாரம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் மக்கள் தொகை எட்ட முடியவில்லை பிரதேச செயலக ரீதியில் கணக்கெடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேரே வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நல்லூர் மற்றும் தெல்லிப்பலை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவு பிரிவுகளின் மக்கள் தொகையிலேயே அதிகரித்த வீழ்ச்சி கண்டறியப்பட்டுள்ளது தாதியர்களுக்கென தற்போது நடைமுறையில் இருக்கும் மூன்று வருட டிப்ளோமா கற்கினறியை நான்கு வருட பட்டப்படிப்பாக மாற்ற உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தாதியர்களுக்கான நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்காவில் சுகாதார சேவை இலவசமாகவே வழங்கப்படுகின்றது எனவே தாதியர்களின் பயிற்சி பாடசாலை தரமுயர்த்தப்பட உள்ளது அதேபோன்று தாதிய பாடசாலை கட்டட வசதி ஆய்வுகூட வசதிகள் ஆங்கில மொழி போன்றவற்றில் காணப்படும் குறைபாடுகள் களையப்படும் எனவே உலக பெற்ற தலைமுறை தாதியர்களை உருவாக்குவதன் மூலமும் நாட்டின் இலவச சுகாதார சேவை பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார்